இப்போ நான் பார்க்க போற டாபிக் சி ப்ரோக்ராமிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சி பாயிண்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாயிண்டர்ஸ் பாயிண்டர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டரை ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பாயிண்டர்ல எப்படி நடக்குது மெமரி மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சரை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு விதமான வேரியபிள்ஸ் வந்து நம்ம புரோகிராமிங்ல நம்ம சீல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேரியபிள்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பாயிண்டர் வேரியபிள்ஸில் நீங்கள் அட்ரஸ்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேங்களா டேட்டா வேரியபிள்ஸ்னால் வேல்யூ இப்போ ஏக்வல் டூ டென் அப்படின்னா டென்னுன்றது வேல்யூ அப்போ ஏழில் நார்மல் வேரியபிள்னா டேட்டா வேரியபிள் அது நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அவள் பாய்ண்டர் வேரியபிள்னா அட்ரஸ்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இதில் பாருங்க பாய்ண்டர் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டூ ஸ்டோர் த அட்ரஸஸ் பாய்ண்டர் வேரியபிள் விச் ஹோல்ஸ் அ அட்ரஸ் ஆஃப் சிம்லர் டேட்டா டைப் ஓகேங்களா சிம்லர் டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் ஒரு இன்டீஜர் பாயிண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் இன்டீஜர் வேல்யூ இன்டீஜர் அட்ரஸ் மட்டும் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாய்ண்ட் இருக்குது அண்ட் தென் வந்து பாருங்க பாயிண்டர்ஸ் இஸ் லைக் அ இன்டீஜர் விச் ஹோல்ஸ் அன் நம்பர் பாயிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்டிஜரா இன்டிஜர் மாதிரி இருக்கும் என்ன ரீசன்னா இங்கே வந்து அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ல இருக்கும் ஸோ இது வந்து பாருங்க இன்டிஜர் மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாயிண்டர் வேரியபிள்ஸ் இஸ் டிக்ளேர்ட் வித் இன் வித்ய டைப்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பாயிண்டர் வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்க டிக்ளேர் பண்ணணும் இன்டிஜர் பாயிண்டர்னா இன்டிஜர் ஃப்ளோட் பாயிண்டர்னா ஃப்ளோட்டு கேரக்டர் பாயிண்டர்னா கேரக்டர் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ரோட சைஸ் சைஸ் ஆஃப் த பாயிண்டர்ஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் இன்ட் அகாரிங் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் ப்ராசசர் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசசர்லயும் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ப்ராசஸர் தேர்ட்டி டூ பிட் ப்ராசஸர் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பைலர்ஸ்ல வந்து பண்ணா இன்டீஜருக்கு ஒரு சைஸ் இருக்கும் அந்த சைஸ்க்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ரோட சைஸ் நமக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபில்ல நீங்கள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிக்ளரேஷன் பண்ணுவீங்க ஏ ஈக்குவல் டு டென் அப்படிங்கிறத போடுவீங்க அப்போ இந்த டேட்டா வேரியபளில் நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணி இந்த வேரியபிள் வச்சுக்கும் சரிங்களா அப்போ மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அந்த பிளாக்ல வந்து அந்த மெமரிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தௌசண்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் அந்த தௌசண்ட் அப்படின்ற அந்த ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸில் வந்து பார்த்தா டென்னுன்ற வேல்யூ உங்களுக்கு ஸ்டோராக இருக்கும் அந்த அந்த வேல்யூவை வந்து பாயிண்ட் பண்ணி ஏ அப்படின்ற வேரியபிள் இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் ஏன்ற வேரியபிளை கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெமரிக்குள்ளே இருக்கிற டென்னுன்ற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதே வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் இன்ட் போ போட்டு ஒரு வேரியபிள் போடுங்க இப்போ இன்டிஜர் நான் இன்டிஜர் வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறதுனால இன்டிஜர் பாயிண்டர் யூஸ் பண்றேன் பாயிண்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முன்னால் நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நேமோ அந்த நேம் கொடுத்து செமிகோலன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பாருங்க இப்போ பி ஈக்வல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இன்சலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் அப்போ பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த அட்ரஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பீக்குள்ளே போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா இப்படி ஸ்டோர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கு தனியாக ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகும் அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இருக்கும் இந்த டூ தௌசண்ட் அட்ரஸ்குள்ளே தௌசண்ட் அப்படின்ற இந்த ஏவோட ரெஃபரன்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஸோ பாயிண்டர்னால் என்னன்னா ஒரு அட்ரெஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு கண்டெய்னர் ஓகேங்களா அப்போ இன்டிஜர் வேரியபிளை நீங்கள் வந்து ஒரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இன்டிஜர் பாயிண்டர் க்ரியேட் பண்ணி அதோட அட்ரெஸை நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அப்போ இது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீக்குள்ளே இருக்கிற இந்த ஹன் இந்த தௌசண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த தௌசண்ட்ன்ற அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற இந்த டென்னுன்ற வேல்யூ நான் அக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நான் டீ ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணும் தட் இஸ் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணும்போது அந்த பீக்கு முன்னால் ஒரு ஸ்டார் போட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா இது டீ ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்போ உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்குள்ளே என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குன்னு பாயிண்ட் பண்ணி அந்த டென்னுன்ற வேல்யூவை உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணும் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா

பாயிண்டர் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன் பாயிண்டர் வேரியபுள் ஒன்று டிக்ளேர் பண்ணியாச்சு இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிளில் இந்த ஏவோட வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதோட அட்ரஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பி ஈக்குவல் டு ஆம்பரசன் ஏன்னு போடுங்க ஆம்பரசன் ஏ அப்படின்னா ஏவோட அட்ரெஸ்னு அர்த்தம் ஓகேங்களா அட்ரஸ் ஆஃப் ஏ இப்போ இந்த இந்த வேரியபுளாக நான் அட்ரஸ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா இப்போ இது நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணலான்னா இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்லாஷன் வேல்யூ ஆஃப் ஏ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு பெர்சன்டேஜ் டி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஏ வேல்யூவை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் தென் ஏவோட அட்ரஸை நான் செக் பண்ண வச்சுக்கோங்களேன் அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் இந்த இங்க ஒரு மெசேஜ் ஒன்று நான் கொடுத்துட்டு பக்கத்தில் நான் ஆம்பரசன் சிம்பிளோட அந்த அட்ரஸை நான் பிரிண்ட் பண்றேன் சரிங்களா இதை நீங்கள் எக்ஸிகூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்திருக்கும் அண்ட் தென் ஏவோட ஃபிசிக்கல் அட்ரஸ் நம்ம மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவில் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ எயிட் அப்படின்ற இந்த மெமரி லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பியோட வேல்யூ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேல்யூ ஆஃப் பியை நம்ம பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் சேம் இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் கீழே நான் பேஸ்ட் பண்றேன் இப்போ வேல்யூ ஆஃப் பி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் பிவோட வேல்யூ என்ன அண்ட் தென் பிஓோட அட்ரஸ் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ பிஓட ஓட நான் செக் பண்ணுறேன் இப்போ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஓட வேல்யூவில் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஏவோட அட்ரெஸை தான் நம்ம வந்து பிவோட வேல்யூவில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பாயிண்ட் வேரியபிள் கண்டிப்பாக என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி அட்ரஸ்ஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்போ ஏவோட அட்ரஸ் என்ன இங்கே இருக்குன்னு பாருங்கள் அதே அட்ரஸ் பிஓட வேல்யூக்குள்ளே இருக்குது அப்போ பிங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபுள் இந்த இங்கே பாயிண்டருங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்ப இதுக்கு தனியா ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ் பாருங்க உங்களுக்கு தனியா இங்க வந்திருக்கு சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டர் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபுள ஸ்டோர் பண்ணுறான கான்செப்ட் சரி இப்போ நம்ம இங்கே அட்ரஸ் இப்போ நம்ம வந்து இதில் வந்து பண்ணா அட்ரெஸ் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நம்மளோட கோல் என்னன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த அட்ரஸ் மூலியமா இந்த வேல்யூவை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க அதுதான் நம்மளோட கோல் ஓகேங்களா அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா டி ரெஃபரன்சிங் கான்செப்ட் மூலிமா நம்ம இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிஏ வந்து பார்த்தீங்கன்னா டி ரெஃபரன்ஸிங் நான் பண்றேன் டி ரெஃபரன்சிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னால இந்த இடத்துல ஒரு ஸ்டார் சிம்பிள் நீங்கள் போட்டால் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ பி குள்ள என்ன ஸ்டோர் ஆகிருக்கு ஏவோட அட்ரஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அந்த அட்ரஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டி ரெஃபரன்ஸிங் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா முன்னால ஒரு ஸ்டாரை போட்டு அந்த பி வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட்ல கரெக்டாக அந்த டென்னுன்ற வேல்யூ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுதான் சிம்பிளான ஒரு சிங்கிள் சொல்லலாம் பாயிண்டர்ன்னுல்லாம் ஒரு பாயிண்டர் வேல்யூ தான் இது நம்ம சிங்கிள் பாயிண்டர் சொல்லலாம் அடுத்து நான் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் பாயிண்டர்ஸ் பாயிண்டர்ஸில் ப்ரீவியஸாக நம்ம சிங்கிள் பாயிண்டர் பற்றி பார்த்திருந்தோம் சிங்கிள் பாயிண்டர்னா என்னன்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை இன்னொரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்டர் வேரியபிள் அந்த பாயிண்டரோட வேரியபுளில் இன்னொரு பாயிண்டர் வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பி வந்து பண்ணால் ரெண்டாயிரம் அப்படின்ற இந்த அட்ரெஸ் ஸ்டோராக இருக்கு அப்படின்னா இதோட அட்ரெஸை இன்னொரு பாயிண்டரில் போட்டோம் அப்படின்னா இது வந்து டபுள் பாயிண்டர் அதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் பாயிண்டரோட அட்ரெஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்டர் வேரியபிளில் போட்டீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டுவல் டுவெல் டைம்ஸ் நீங்க நெஸ்டட் பாயிண்டர்ஸ் நீங்க பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் பாயிண்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்க ப்ரோக்ராமோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த பாயிண்டர்ஸ் வந்து நீங்கள் நிறுத்திக்கோங்க இப்போ இதில் பாருங்க இதில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஏவோட அட்ரஸ் வந்து ஹன் தௌசண்ட் ஓகேங்களா இது ஃபிசிக்கல் அட்ரஸ் தௌசண்ட் நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க அப்போ பின்ற பாயிண்டர் வேரியபில்ல இந்த தௌசண்ட்ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எனக்கு ஏவோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்போ பி வந்து வந்து ஒரு பிஓட அட்ரஸ் வந்து இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அண்ட் தென் கியூட அட்ரஸ் வந்து த்ரீ தௌசண்ட் இன்னொரு பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்ப இது த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயிண்டர்ஸ் நான் யூஸ் பண்றதுனால இதை வந்து ட்ரிபிள் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் இந்த ரெண்டு லெவல நிறுத்தினீங்க அப்படின்னா இது டபுள் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நான் ப்ரீவியஸாக சிங்கிள் பாயிண்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே கோட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நார்மல் வேல்யூ நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்டர்ஜுவல் பாயிண்டர் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதில் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவோட வேல்யூ என்ன டென் அதோட அட்ரஸ் என்ன அது பிரிண்ட் பண்ணியாச்சு பியில் ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ என்ன பிவோட அட்ரஸ் என்ன டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் மூலிமா நமக்கு டென்னுன்ற வேல்யூ நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் காட்டியிருக்கேன் கரெக்டுங்களா இப்போ இதோட இப்போ நான் என்ன பண்ண பண்ண போறேன்னா இன்னொரு பாயிண்டர் நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்டராக இருக்க போது பாயிண்டர் டூ பாயிண்டர்னு சொல்லலாம் டபுள் பாயிண்டர் நம்ம சொல்லலாம் ஸோ நான் ரெண்டு ஸ்டார் போட்டு நான் கியூன்னு சொல்லி ஒரு வேரிபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா இங்கே வேணா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஸோ நான் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஐஃபன் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கியூ அப்படின்ற இந்த வேரியபிளில் பி ஓட அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அட்ரஸ் ஆஃப் பி இந்த பி எந்த அட்ரஸை ஸ்டோர் ஆகியிருக்கோ அந்த அட்ரஸை இங்கே நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலே இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்க மாதிரியே இதே விஷயத்த அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன் இப்போ இதில் பாருங்கள் இதில் ஒரு சர்டன் சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஏ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நான் இங்கே பீவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன்

அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம பிரைமரி கோல் என்னன்னா இந்த டென்னுன்ற வேல்யூ வரணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர் தட் இஸ் டபுள் பாயிண்டா இருக்கிறதுனால அந்த பாயிண்டர் வேல்யூவை நம்ம கெட் பண்றதா இருந்தா இந்த இடத்துல ரெண்டு தடவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு பக்கத்தில் கியூன்ற வேல்யூவை நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு தடவை ஸ்டார் போட்டு க்யூன்ற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் என்ன அவுட் புட் வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்னுன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன் அதோட அட்ரஸ் இது இந்த அட்ரஸை ஒரு பாயிண்டர் வேரியபிள் பீயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இதோட செப்பரேட் அட்ரஸ் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது அப்போ இந்த பி வேல்யூவை நான் வந்து டீரெஃப்ரென்சிங் பண்ணும்போது எனக்கு ப்ரைமரி கோல் டென் கிடைச்சிருச்சு இப்போ அடுத்தது டபுள் பாயிண்டர் அப்படின்றதுனால இந்த பி வேல்யூ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க இந்த அட்ரஸ் இருக்கு ஆனால் பி அட்ரஸ் என்ன இருக்குன்னு பாருங்க டொண்ட்டி எயிட்டு செவன் டூ எயிட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்றேன் க்யூக்குள்ளே நான் ஸ்டோர் பண்றேன் அப்போ கியூன்ற டபுள் பாயிண்டரில் இதோட க்யூ இந்த பியோட அட்ரஸை நான் இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூவோட அட்ரஸ் என்னங்கிறது நான் காட்டியிருக்கேன் என்ன ஆகுதுன்னா ரெண்டு தடவை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டென்ன்ற வேல்யூ வந்துருச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாயிண்டர் ஓகேங்களா நல்லா கவனிங்க இன்னொரு தடவை நான் சொல்றேன் இப்போ பி ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஏவோட அட்ரஸ் இருக்கு அப்ப பீக் இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்குங்களா அந்த அட்ரஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் கியூக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்போ கியூவோட அட்ரஸ் தனியாக இருக்கும் இது வந்து டபுள் பாயிண்டர்னால ரெண்டு தடவை ஸ்டார் போட்டு க்யூ போட்டு டீ ரெஃபரன்சிங் பண்ணிங்கன்னா அப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ டென்னுங்கிறது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்டர் அல்லது பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சேம் இதே மாதிரி அடுத்த ட்ரிபிள் பாயிண்டர் நம்ம பண்ணலாம் ட்ரிபிள் பாயிண்டர் அப்படின்னா இப்போங்க பாருங்கள் இதே வேரியபிள் டிக்ளரேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா மூணு தடவை ஸ்டார் போட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபுள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்டர் ட்ரிபிள் பாயிண்டர் டபுள் ஸ்டார் போட்டால் அதுக்கு பேர் என்னது பாயிண்டர் டூ பாயிண்டர் ஆர் டபுள் பாயிண்டர் ஓகேங்களா இப்போ இந்த ட்ரிபிள் பாயிண்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ட்ரிபிள் பாயிண்டர் நான் என்ன பண்ணணும் இந்த டபுள் பாயிண்டரோட அட்ரஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஆரில் ஸ்டோர் பண்ணுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் கியூ ஆர் ஈக்குவல் டு ஆம்பரசன் ஆஃப் க்யூ ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிற இந்த செட் ஆஃப் கோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே பேஸ் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்யூவோட அட்ரஸ் க்யூவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு க்யூ வேல்யூ என்ன அண்ட் தென் கியூவோட அட்ரஸ் என்ன இருக்கு என்னவா இருந்தது இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ என்ன ஆர்கூள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கு ஆர்கூள்ள என்ன ஸ்டோர் ஆகிருக்கு ஆரோட அட்ரஸ் என்ன அந்த அட்ரஸை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக அந்த ஆரை ட்ரிபிள் டைம் டீ ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அதில் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ மூணு தடவை நம்ம ஸ்டார் போட்டு ஆர் போடணும் சரிங்களா மூணு தடவை ஸ்டார் போட்டு அந்த ஆர் நான் போடுறேன் நல்லா கவனிங்க இப்போ இந்த டூ பாயிண்டரோட அட்ரெஸை எடுத்துகிட்டு போய் நான் தேர்ட் பாயிண்ட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாயிண்டரில் சேவ் பண்ணிக்கிட்டேன் அசைன் பண்ணிக்கிட்டேன் அப்போ என்ன ஆகுது வேல்யூ ஆஃப் கியூ பார்க்கும்போது வேல்யூ ஆஃப் கியூனா என்ன இருக்கும் செகண்ட் பாயிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்டரோட அட்ரஸ் நமக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கியூக்கு இண்டிவிஜுவல் அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸை ஆருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஆருக்கான இண்டிவிஜுவல் அட்ரஸ் இருக்கும் இப்போ நமக்கு ப்ரைமரி என்ன இந்த டென் வேல்யூ நமக்கு வரணும் அப்ப நான் இங்க வந்து போனேன் த்ரீ டைம் ஸ்டார் போறதுனால இந்த ரீ ரிஃபரன்சிங் மூலியமா ஈஸியா எனக்கு டென்ற வேல்யூ கிடைச்சிரும் சரிங்களா இப்போ இங்க பாருங்க எக்ஸிக்யூட் பண்றேன் இங்கேயும் பாருங்க எனக்கு டென் கரெக்டாக கிடைச்சிருச்சு அப்போ வேல்யூ ஆஃப் ஆர் இது வந்து பாத்தீங்கன்னா க்யூவோட அட்ரஸா இருக்கும் பாருங்க அட்ரஸ் ஆஃப் கியூ பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அதே மாதிரி சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நான் பார்க்க போற டாபிக் வந்து பாயிண்டர் வேரியபி நம்ம அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாமா ஆடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ நான் நார்மலாக நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறேன் அந்த அந்த வேரியபுளுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் நான் ரெண்டு பாயிண்டர் வேரியபிள் நான் வச்சுக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பாயிண்டர் பி கமா பாயிண்டர் ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்டர் இன்டிஜுவல் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுல பி ல நான் என்ன பண்ண போறேன்னா ஏவோட அட்ரஸை நான் வந்து ஸ்டோர் பண்றேன் பில வந்து ஏ அட்ரஸை நான் ஸ்டோர் பண்றேன் ஆர்ல நான் என்ன பண்ண போறேன்னா பி ப்ளஸ் ஒன் அப்படிங்கறத போடுறேன் சரிங்களா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னால ஃபஸ்ட்டு இன்டீஜரோட சைஸ் என்ன நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ இதில் பாருங்க நான் இன்டீஜியர் சைஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ண போறேன் நீங்கள் பாருங்க சைஸ் ஆஃப் இன்டீஜ்

பி ல வந்து பாத்தீங்கன்னா ஏவோட அட்ரஸ் ஸ்டோர் இருக்கும் ஆர்ல என்ன ஸ்டோர் இருக்குன்னு நம்ம பாக்கலாம் சரிங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பி வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன் பி வேல்யூ பி வேல்யூங்கிறது என்னது நமக்கு ஏவோட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் நமக்கு ஸ்டோர் இருக்கும் சரிங்களா அப்போ டேரக்டா நான் என்ன பண்றேன் இடத்துல பி அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன் இது எக்ஸிக்யூட் பண்றேன் ஏவோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு இந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் தென் இப்போ நான் ஆரோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க இங்கே தான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க எனக்கு கடைசி வேல்யூ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு இங்கே டுவெண்ட்டி எயிட் வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் வேரியபுல இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அது ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகிறது கிடையாது இப்போ ஒரு 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 மெமரி லொக்கேஷன்லேருந்து அடுத்த மெமரி லொக்கேஷனுக்கு இது வந்து மாறுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறது ஃபோர் பைட் இன்க்ரீஸ் ஆகி ஏன்னா இண்டிஜுவரோட பைட் வந்து ஃபோர் பைட்ஸ் நம்ம இங்கே என்ன கொடுத்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கறனால ஒரு இன்டிஜர் மெமரி ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்டுங்கிறது வந்திருக்கு அப்போ ஃபோர் பைட்ஸ் ஆட் ஆகி இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனில் இந்த ஒரு விஷயம் ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணும்போது பண்ணும்போது நீங்கள் அடிஷன் பண்ணாலும் சரி சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி அடுத்தடுத்த லொகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேட் பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூஸை டீரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும் அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் வந்து அரே வேல்யூஸை எப்படி வந்து பாயிண்டர் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ண ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று காட்டுறேன் பாருங்க இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் அரே ஒன்று நான் கொடுத்துருக்கேன் இந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்ற இந்த நாலு வேல்யூஸ் உனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அப்புறம் ஒரு பாயிண்டர் வேரியபுளில் என்ன பண்ணுறேன்னா நான் அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அரேவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் சாரி பாயிண்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா மெமரி நம்ம ஹீப் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த பிளாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளாக்குக்கும் ஒரு இண்டிவிஜுவல் அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அண்ட் எயிட் தௌசண்ட் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அட்ரஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அசியம் பண்றேன் இங்கே தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்டீஜர் வேல்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் கம்பெனில என் சிஸ்டம்ல இருக்கு ஆர்கிடெக்சர் பைட்ஸ் இருக்கு அப்ப தௌசண்ட்ல வந்து ஒரு வேல்யூ தௌசண்ட் ஃபோரில் இன்னொரு வேல்யூ தௌசண்ட் எயிட்டில் இன்னொரு வேல்யூ தௌசண்ட் டுவெலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்போ நார்மலா அரேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அட்ரெஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் ஆஃப் ஏ நீங்கள் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனை தான் வந்து என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் அதை வந்து பாயிண்டர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் அப்போ பாயிண்டர் வேரியபுள் என்ன பண்ணுன்னா இந்த அரேவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரெஸை தான் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ அடுத்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அடுத்த பைட்டுக்கு அடுத்த மெமரி பிளாக்குக்கு நம்ம போயிடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்வெண்ட்டி வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும் அடுத்த டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வரும் அப்போ இந்த மெமரி பிளாக்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹீப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்காக ஸ்டோர் ஆகிருக்கும் அது ஒரு கண்டினியூஸ் மெமரியாக இருக்கும் இன்டிஜரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மெமரி பிளாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் பிளாக் வந்து பண்ணால் தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட கம்பைலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பைட் ஆஃப் மெமரி இன்டிஜருக்கு இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் அடுத்த மெமரி பிளாக் வந்து தௌசண்ட் டுவெல் அப்ப அட்ரஸ் ஆஃப் என் கால் பண்ண என்ன ஆகும் ஸ்டார்டிங் அட்ரஸ் தட் இஸ் ஏ ஆஃப் ஜீரோல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு பாயிண்டர்ல ஸ்டோர் ஆகும் சரிங்களா ப்ரிவியஸ் டாப்பிக்கில் அரை எப்படி பாயிண்டர் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த அரை வேரியபிள் பேஸ் பண்ணி நாம் வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது பாயிண்டரில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் நான் வந்து பண்ண ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் இந்த வேரியபிளில் நம்ம வந்து டம்மி வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்டர் வேரியபுல் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிக்ளேர் பண்ண ஸ்டார் பி அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ ஏவோட அட்ரெஸை பிக்கு நான் வந்து அசைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா பாயிண்டர் வேரியபுள் பீயில் ஏவோட அட்ரெஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதோட அட்ரெஸை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ப்ரிண்ட் போட்டு அந்த வேல்யூ அட்ரஸ் ஆஃப் ஏ வேல்யூ நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம் அட்ரஸ் ஆஃப் ஏ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு ஆம்பரசன் ஏ அப்படிங்குத கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட்புட்டில் அட்ரஸ் ஏவோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்துருச்சு சரிங்களா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டீஜர் வேல்யூ எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸி இன்டீஜரோட சைஸ் என்ன இந்த அறைவோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணால் போதும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரிண்ட்அப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சைஸ் ஆஃப் இன்டீஜரை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சைஸ் ஆஃப் இன்டீச்சர் சைஸ் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்போ சைஸ் ஆஃப் அப்படின்ற இந்த ஆபரேட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பாஸ் பண்ணேன்னா இன்டீஜரோட சைஸ் என்னங்கிறது வந்துடும் என்னோட கம்பைலரில் ஃபோர் அப்படிங்கிறது வந்துச்சு சரி அப்போ இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து சைஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஏ கொடுத்துட்டு இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ அப்படின்ற இந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறேன் அப்போ இன்டிஜர் டைப்னா நம்ம ஒரு ஒரு சிங்கிள் இன்டிஜர் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பைட்ஸ் இருக்குன்னு காட்டியிருக்கு அப்போ சைஸ் ஆஃப் ஏங்கிறது என்னது இந்த அரே வேரியபிள் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அஞ்சு வேரியபிள் ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு இன்டிஜர் வேல்யூ அப்ப ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி அப்ப உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு சரி அப்ப இந்த டுவெண்ட்டி பைட்ஸை வச்சு இதுல எத்தனை நம்பர் ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸ் அட் இஸ் சைஸ் ஆஃப் அரேவை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா லென்த் ஆஃப் அரே லென்த் ஆஃப் ஏ

ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பி மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்போ ஏ அட்ரஸ் ஃபஸ்ட்டு அட்ரஸ் என்னவோ அந்த இனிஷியல் அட்ரஸ் பாருங்கள் பிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் ஏன்னா இது பாயிண்டர் வேரியபிள் அதே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா சரி அப்போ நம்ம வந்து பி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்போ அந்த பாயிண்டர் வேரியபுல நான் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் பி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா என்னாகும் அடுத்த லொக்கேஷன் போகும் அப்ப மெமரி லொகேஷன் வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஃபோருங்களா அப்போ அதுக்கு அடுத்த லொக்கேஷன் என்னவோ அதோட இப்போ இன்கேஸ் தௌசண்ட் இருந்தால் அடுத்த லொகேஷனாக தௌசண்ட் ஃபோருக்கு மாறும் அப்ப நீங்க வேல்யூ ஆஃப் பி நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பாருங்க அடுத்த வேல்யூ அடுத்த வேரியபிளோட அட்ரஸ்க்கு உங்களுக்கு போயிருக்கும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க அடுத்த வேரியபிள் அட்ரஸ் பாருங்க இப்போ டுவெல் இருக்குங்களா டுவெல் பிளஸ் ஃபோர் பாருங்க சிக்ஸ்டீன் வந்திருக்கு அப்ப நீங்க அதை செக் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலன்னா அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு டி ரெஃபரன்சிங் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப டி ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்றேன் பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னால ஒரு ஸ்டார் போடிங்கனா இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் 10 கிடையாது 20 அப்படிங்கறது நமக்கு பிரிண்ட் ஆகணும் சரிங்களா லாஸ்ட்டா பாருங்க 20 அப்படிங்கிறது வந்துச்சு அப்ப இந்த 12th லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு அடுத்த லொகேஷன் பாருங்க 16 அப்ப அதுக்குள்ள 20ன்ற வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு சோ அப்ப இந்த மாதிரி ஈஸியா நீங்க இன்கிரிமென்ட் நீங்க பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ இன்ரிமெண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பாருங்க போஸ்ட் இன்றிமெண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அவுட் அட்வுட் நான் ப்ரீ இன்றிமெண்ட் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் என்ன இதே இது வேல்யூவான அப்படி இதே இதே பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கீழே பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் பி ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டார் போட்டால் என்ன ஆகும் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டார் ஸோ இதோட அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போடுங்க ப்ளஸ் ப்ளஸ் பின்னு போடுங்க அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் பி பிளஸ் பிளஸ் ஸ்டார் பி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவுட் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டின்ற வேல்யூ உங்களுக்கு ஸ்டோராக இருக்குது கரெக்ட்டுங்களா இப்போ இதில் வந்து நல்லா கவனிங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் இது என்னென்னா ப்ளஸ் ப்ளஸ் பி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாயிண்டர் டி ரெஃபரன்சிங் பண்ணியிருக்கு பிளஸ் பிளஸ் பி அப்படின்ற போது என்ன ஆகும் அடுத்த மெமரி லொகேஷன் அடுத்த மெமரி லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வந்திருக்கும் அந்த டுவெண்ட்டித் மெமரி லொகேஷன்ல டி ரெஃபரன்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின்ற வேல்யூ வந்திருக்கும் அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் பாருங்க சாரி ரைட்ல இருந்து லெஃப்ட் பாருங்க என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பி பிளஸ் பிளஸ் பண்ணுது அப்படின்னா என்னன்னா அந்த பாயிண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுது இன்க்ரிமெண்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் ஒரு ஒரு இன்டீஜர் இன்டீஜர் இன் இண்டீஜர் வந்து மெமரி ப்ளாக் வந்து சேஞ்ச் ஆகும் அப்ப சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டீன் ஆகும் அப்போ இங்க பாருங்க சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ அப்படின்ற லொக்கேஷன்ல இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத டீ ரெஃபரன்சிங் பண்ணிங்கன்னா தேர்ட்டி அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்த லைனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது டீ ரெஃபரன்சிங் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுது டீ ரெஃபரன்சிங் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஃபிசிக்கல் லொக்கேஷனில் தேர்ட்டி வேல்யூ தான் இருக்குது தேர்ட்டி வேல்யூவை டீ ரெஃபரன்ஸ் பண்ணால் அந்த வேல்யூ தான் நம்மகிட்ட இருக்குது அந்த வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட்டி ஒன் அப்படின்ற வேல்யூ மாறிடும் அப்போ மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் டீ ரெஃபரன்சிங் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த அரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிளை நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் அப்போ இதோட ஃபஸ்ட் மெமரி அட்ரஸ் என்னவோ அது பீக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் சை இன்டிஜரோட சைஸ் என்னென்னு பார்க்குறேன் என்னோட அரே சைஸ் என்னென்னு பார்க்குறேன் அது ரெண்டையும் டிவைட் பண்ணனா எனக்கு வந்து எத்தனை எலமெண்ட் என்னோட அரேல இருக்குது அப்போ எனக்கு ட்வெண்ட் எனக்கு வந்து இன்டிஜர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஃபோர் என்னோட கம்பெனியில ஃபோர் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டீன் வந்தது ஏன் டுவெண்ட்டி வந்துச்சு அப்படின்னா ஏன்னா இதுல வந்து அஞ்சு எலமெண்ட் இருக்கு அப்போ டுவெண்ட்டி டிவிடட் பை ஃப ஃபோர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைவ் வந்துடும் அப்போ லென்த் ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அஞ்சு எலமெண்ட் இருக்குன்னு காட்டிடுச்சு ஓகேங்களா அடுத்தது அட்ரஸ் ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது ஏ வந்து என்ன அட்ரஸில் ஸ்டார்டிங்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ பீக்குள்ள என்ன வேல்யூ இருக்கும் ஏவோட அட்ரஸ் இருக்கும் இப்போ இந்த ப்ரோகிராம்ல அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பாருங்க

அதுக்கு கீழே நான் மெமரி அட்ரஸ் நான் ஸ்டோர் பண்றேன் ஃபர்ஸ்ட் மெமரி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென் வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கும் சரிங்களா அடுத்தது இந்த டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் லொகேஷன் அப்போ வந்து சிக்ஸ்டீன் வரும் அப்போ இது ஃபோர் பைட்ஸ்னால டுவெல் பிளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஆட்டோமெட்டிக் சிக்ஸ்டீன் வந்துருச்சு அடுத்து இந்த தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகும்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி வந்து எங்க ஸ்டோர் ஆகும் இன்னும் ஒரு ஃபோர் பைட்ஸ் ஆட் ஆகி செவன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டோர் ஆகும் அந்த ஃபிஃப்டி எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் இன்னும் ஒரு ஃபோர் பைட்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுனா டுவெண்ட்டி எயிட்ல ஸ்டோர் இருக்கும் சரிங்களா அப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு மெமரி லொக்கேஷன் என்னவோ அந்த மெமரி லொக்கேஷன் தான் வந்து பார்த்தேன்னா இந்த பாயிண்டர்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ அது அதே வந்து பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் வேல்யூ ஆஃப் பி இப்போ நான் வந்து பி ப்ஸ் ப்ளஸ் பண்ணும்போது என்னாகும் எனக்கு இந்த பாயிண்டர் இருக்கு பார்த்தீங்களா இல்லை என்ன ஸ்டோர் ஆகிருக்கு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூன் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணால் அடுத்த மெமரி ப்ளாக்குக்கு போகும் ப்ளஸ் ஃபோரோட சேர்த்துனா சிக்ஸ்டீன் போகும் அப்போ சிக்ஸ்டீனில் என்ன வேல்யூ இருக்குது ட்வெண்ட்டி அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நமக்கு டுவெண்ட்டின்ற வேல்யூ உங்களுக்கு வரும் ஓகேங்களா சாரி டுவென்டி வராது இந்த மெம ப்ளாக் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா அந்த மெமரி ப்ளாக்கை நம்ம டி ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் ட்வெண்ட்டின்ற வேல்யூ வரும் சரிங்களா இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த அவுட்புட்டு இந்த அவுட்புட்டு சேமா இருக்கும் பாருங்க இங்கே பாருங்க டுவெண்ட்டி வந்துருச்சுங்களா இங்கே சிக்ஸ்டீன் வந்துருக்குது அதே மாதிரி ட்வெண்ட்டி வந்துடுச்சு இதுதான் வந்து கான்செப்ட் ஓகே இது நம்ம போட்டாச்சு அப்போ ஃபைனலில் நம்மக்கிட்ட என்ன வேல்யூ இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது இப்போ இதில் பாருங்க எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் நீங்கள் பாருங்க ஓகேங்களா லெஃப்ட்லருந்து சாரி ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போங்க இந்த பாய்ண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணா நமக்கு என்னாகும் சிக்ஸ்டீன் அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க டுவெண்ட்டி இருக்கு டுவெண்ட்டியில் உங்களுக்கு என்ன ஸ்டோர் இருக்கு தேர்ட்டின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்போ அதை டீ ரெஃபரன்ஸ் பண்ணும்போது பாருங்க அடுத்த லொக்கேஷனில் இருக்க தேர்ட்டி வேல்யூ வந்துடும் ஃபைனலாக பாருங்க எனக்கு இந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்கு இந்த பாயிண்டர் வேரியபிள் டீ ரெஃபரன்ஸ் இப்போ முன்னால் ஸ்டார் இருக்குன்னா டீ ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு அப்போ இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு தேர்ட்டி இருக்கு தேர்ட்டியோட ஒன்று ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும் தேர்ட்டி ஒன் வரும் அப்போ அவுட்புட்ல பாருங்க பாருங்கள் ஈஸியாக நமக்கு தேர்ட்டி ஒன் அப்படின்ற வேல்யூ வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா

இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து பாயிண்டரில் ஒரு மெயின் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்டீஜர் வேரியபிளோட அட்ரஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் பாயிண்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இன்கேஸ் கேரக்டர் பாயிண்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எரர் வரும் ஓகேங்களா என்ன எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பைட் ஆஃப் மெமரினு வச்சுக்கோங்களேன் இன்டீஜர் ஃபோர் பைட் ஆஃப் மெமரின்ற போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்போ ஒரு சில சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் நமக்கு தெரியாது அது ரன் டைமில் தான் நமக்கு தெரியும் அப்படின்ற போது அப்போ அந்த பாயிண்டர் வேரியபிள் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ண முடியும் டிக்ளேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வாய்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு அப்போ ரன் டைமில் அந்த பாயிண்டர் என்னங்கிறது நம்ம வந்து டைப் கேஸ்டிங் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் அரை வேரியபிள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டீஜர் அரை வேரியபிள் நான் வச்சுருக்கேன் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நல்லாவே தெரியும் இது இன்டெஜர் அரை வெரிபிள்னால நான் இன்டெஜர் பாயிண்டர் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண எனக்கு தெரியும் ஓகேங்களா இன்கேஸ் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாய்டுன்ற ஒரு கீவேர்ட் போட்டுட்டு ஒரு பாயிண்டர் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் என்ன என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இன்டெஜர் பாயிண்டராக கேரக்டர் கேரக்டர் வேரியபிளையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிளோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆனால் இது என்ன தெரியுமா பண்ணும் ரன் டைமில் வந்து பண்ண அந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை டீரஃப் ரெஃபரன்சிங் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் நீங்கள் சொல்லணும் சரிங்களா இப்போ இதில் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக இந்த பாயிண்டர் வேரியபிளில் ஏவோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ண என்ன பண்ணுவோம் ஆம்பர்சன் ஏ போடுவாங்களா இதில் என்னன்னா நீங்க ஆம்பர்சன் போடாமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ரீசன் என்ன இது அரே வேரியபிளாக இருக்கிறதுனால நீங்க ஆம்பர்சன் போட தேவையில்லை போட்டாலும் தப்பு கிடையாது நான் என்ன பண்றேன் இந்த ஏ ஏ ஏ கும்னாலுக்கு ஆம்பரசன் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்போ இந்த பிஏ டி ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பிரிண்டில் போயிட்டு

இந்த இடத்துல வாய்டு போட்டால் அது என்ன டைப் பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது ரெண்டு டைம்ல ஒரு நார்மல் பாயிண்டர் வேரியபிள் எல்லா விதமான பாயிண்டரும் ஸ்டோர் பண்ணும் ஆனால் அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்னவா மாற்றணும் டைப் கன்வர் கன்வர்ஷன் பண்ணணும் இது இன்டீஜரா அப்போ இன்டீஜர் டைப் கன்வர்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் அக்சஸ் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த பாயிண்டருக்கு முன்னால் இன்டீஜர் பாயிண்டராக நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணணும் நார்மலாக டைப் கன்வர்ஷனாக இந்த மாதிரி பண்ணுவோம் முன்னால் இன்டென்ட் போடுவோம் பக்கத்தில் வேரியபிள் இருக்கும் ஓகேங்களா இது இன்டிஜர் டைப் கன்வெஷன்னால இன்ட் ஸ்டாருன்னு போட்டு ரெண்டு ப்ராக்கெட் போட்டீங்கன்னா டைப் கன்வர்ஷன் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிங்க ஈக்குவல் டு ஏன்னா என்ன அர்த்தம் ஏவோட அரேவோட ஃபஸ்ட் எலெமெண்ட் அட்ரஸ் என்னவோ அதர் ஸ்டோர் ஆகும் அப்போ இதை நீங்க டி ரெஃப்ரன்ஷன் நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணும் இந்த டென்னுன்ற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க டென்னுன்ற வேல்யூ கரெக்டாக வந்துடும் சரிங்களா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இன்கேஸ் உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன் டைமில் தான் எனக்கு அது என்ன பாயிண்ட்டோ எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த பாயிண்டர் ரன் டைமில் நம்ம டைப் கன்வெர்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாய்டு அப்படின்ற இந்த ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ அதை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் டைப் கன்வர்ஷன் பண்ணலாம் சரி இது எங்கெல்லாம் வாய்டு பாயிண்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம இனிமேல் வந்து அடுத்து இன்னும் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி அலொகேஷன் அடுத்த கிளியர் மெமரி அலோகேஷன் அதுக்கப்புறம் வந்து ரீ அலோகேஷன் அப்படின்ற ஒரு சில இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது டைனமிக் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கான இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ணுற டைப் வந்து பார்த்திங்கனா வாய்டு அப்படின்ற டைப்புக்கு ரிட்டன் பண்ணும் அதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம் இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம பார்ப்போம் அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மெலாக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது பாயிண்டர்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெலாக் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்னொரு அடிஷ்னல் ஹெட்ரு ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடி எல்ஐபி அப்படின்ற இந்த ஒரு ஹெட்ரு ஃபைலை யூஸ் பண்ணுங்க சரிங்களா இந்த ஃபங்க்ஷன் பாருங்க என்ன டைப் ஃபங்க்ஷன் பாருங்கள் இது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணுது அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் என்ன இப்போ நீங்கள் என்ன சைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா மெமரி அலெகேட் பண்ண போறீங்களோ அந்த சைஸை நீங்க பாஸ் பண்ணணும் இந்த சைஸ் அண்டர்ஸ்கோர் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு அன்சைன்ட் இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட டெஃபனேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடி எல்ஐபி அப்படின்ற இந்த ஹெட்ரி ஃபைல் குள்ளே இருக்கு இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் இன்ட் யூஸ் இன்டீஜர் யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க இன்டெர்ன் போடுவீங்க அந்த மாதிரி இங்க சைஸ் அண்டர்ஸ்கோர் டி அப்படின்ற இந்த ஒரு டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணனும் இது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்ற இந்த ஸ்டாண்ட் லிப் அப்படின்ற ஹெட்ஃபைல அதுக்கான டெஃபனேஷன் நமக்கு இருக்கு சரிங்களா அப்போ மெலாக்டா என்ன

மெலாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை என்ன டைப் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள் வேணாலும் நீங்கள் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் என்ன ரீசன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாய்டு பாயிண்டராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ண முடியும் ப்ராப்பராக மெமரி அலோகேட் பண்ணதுக்கப்புறம் மெமரி கரெக்டாக அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக அந்த வாய்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ணிடும் ஆனால் இன்கேஸ் அது மெமரி அலோகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணால் நல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஓகேங்களா நல் அப்படிங்கிறது ஜீரோன்னு நம்ம சொல்லலாம் நல் வேல்யூவாக உங்களுக்கு ரிட்டன் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மெலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது நல் பாயிண்ட் நல்லா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம் இன்கேஸ் நல்லா இருந்ததுனா மெமரி அலிகேஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் மெலாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி ப்ளாக்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா ஆட்டோமெட்டிக்காக கார்டேஜ் வேல்யூஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பாருங்க நான் ஒரு எக்ஸ்எல் ஷீட் நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு லைவ்வாக நான் உங்களுக்கு நான் வந்து டெமோன்ஸ்ட்ரேட் பண்றேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெலாக் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து எனக்கு வந்து எனக்கு அஞ்சு இன்டீஜர் வேரியபிள் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் அ வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணணும் எனக்கு ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நாலுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பைட்டில் இருக்குது அப்போ எனக்கு எனக்கு அதோட டோட்டல் சைஸ் எனக்கு எவ்வளோ வேணும் அஞ்சு வேணும்னா அப்போ என்ன பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் கொடுத்தீங்கன்னா போதும் அஞ்சு வேரியபிள் இன்ட்டு நாலுங்கிறது இன்டிஜரோட சைஸ் அப்போ டுவெண்ட்டி இந்த சைஸை நீங்கள் எங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் உங்களுக்கு பிளாக் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு அசைன் பண்ணிவிடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரி பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுடும் இதில் பாருங்க நான் பார்டர்ஸ் நான் போடுறேன் சோ இப்போ இன்கேஸ் இது தௌசண்ட் ஸ்டார்டிங் அட்ரஸ்னா தௌசண்ட் 2004 அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு பைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு அஞ்சு பிளாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா அப்போ இதில் வந்து மெலாக்ஸ் பொறுத்த இது என்ன பண்ணும் டம்மி வேல்யூஸ் ஏதாவது ஒரு டம்மி வேல்யூ இந்த மாதிரி அசைன் பண்ணி கொடுத்துரும் உள்ள என்ன வேல்யூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது டம்மி இன்டீஜர் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துரும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம வாங்கிட்டு நாம் என்ன பண்ணிட்டோம் அஞ்சு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே வேரியபிளில் நம்ம வந்து நம்ம அரே அட்ரஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்ப அப்போ இதில் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு அட்ரஸாக கால் பண்ணி அந்த அந்த அட்ரஸில் நம்ம வந்து பண்ண இப்போ எனக்கு டென் வேணுமா அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போல நம்ம டென்னு ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ இங்கே டுவெண்ட்டி வேணும் இங்கே தேர்ட்டி வேணும் ஃபார்ட்டி வேணும் ஃபிஃப்டி வேணும் அப்போ மெலாக்கில் வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆன அந்த கார்பேஜ் வேல்யூஸை ரன் டைமில் நாம் நமக்கு தேவையான வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ மெமரி அலகேஷன் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன பாயிண்டர் செட் ஆகுது இன் கேஸ் கேரக்டர் வேரியபிளாக இருந்தால் ஒரு பைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது கேரக்டர் வேரியபுளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு பைட்னா என்ன பண்ணுவோம் இப்போ இங்கே தௌசண்ட் அண்ட் ஒன்னு வரும் அடுத்த தௌசண்ட் அண்ட் டூ ஒவ்வொரு பைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபிசிக்கல் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இதனால தான் இங்க வாய்ட் பாயிண்டர்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா ரன் டைம்ல நம்ம எந்த விதமான பாயிண்ட் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதை நம்ம டைப் கன்வெர்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாய்ட் பாயிண்ட்டை நம்ம பண்றோம் இப்போ நீங்கள் லைவ்வா ஒரு ப்ரோக்ராம் போட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கோட் ப்ளாக்ஸ் நான் ஓபன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டம்மி வெரிபிள ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபார் லுப்க்காக ஐ அண்ட் தென் வந்து லிமிட்டுக்காக என் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன் இப்போ யூஸர் கிட்ட கேட்கறேன் என்டர் த லிமிட் அப்படின்னு கேட்கறேன் யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்கறேன் என்டர் த லிமிட் யூசர் கொடுக்கிற லிமிட்டை நான் ஸ்கேன் பண்ணி என் ல வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன் Comma address of yen. ஓகேங்களா இப்போ என்ன ஸ்டோர் பண்ணியாச்சுங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த மெலாக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஒன்று நான் டிக்ளேர் பண்ணுறேன் இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன நேம்னு கொடுத்துக்கோ நான் பிடிஆர்னு போட்டுக்கிறேன் பாயிண்டரை இதில் வந்து இது என்ன பண்ணுது வாய்ட் பாயிண்டர் ரிட்டன் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை ஸ்டோர் பண்ணும்போது இது இன்டீஜராக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வாய்டை ஸ்டோர் பண்ண முடியாது அப்போ டைப் கன்வர்ஷன் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் இன்ட்டு ஸ்டார்னு போட்டால் டைப் கன்வெர்ஷன் ஆயிடும் அப்போ அந்த வாய்டு பாயிண்டர் என்ன மாறிடும் இன்டீஜர் பாயிண்டராக மாறிடும் நம்ம

சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதுல வந்து இன்டீஜரோட சைஸ் என்னவோ அதை மல்டிப்ளை நீயே பண்ணிக்கோ அந்த சைஸை உள்ள கொண்டு போய்க்கோ மெலாக் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா இது இதோட பைட் அட்ரஸை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுதே தவிர இது வந்து இன்டிஜர் பாயிண்டரா இல்லை இது வந்து பார்த்தா கேரக்டர் பாயிண்டரா அப்படிலாம் வந்து இது பார்க்கறது கிடையாது ஓகேங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வாய்ட் பாயிண்டர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது சரிங்களா நான் என்ன சொன்னேன் இந்த மெமரி அலிகேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிடும் இன் கேஸ் இது மெமரி அலிகேட் இதெல்லாம் பண்ண முடியல ஏதோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லாம் பண்ண முடியல அப்படின்ற போது இது மெலாக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இந்த பாயிண்டரை அசைன் பண்ணிடும் அப்போ நீங்கள் ஒரு செக் பண்றது நல்லது இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் பிடிஆர் அப்படின்ற இந்த வேரியபில்ல அதுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்க வேல்யூ நல்லா அப்படின்னு நான் செக் பண்றேன் நல்லா இருந்ததுன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துரலாம் என்ன மெசேஜ் பிரிண்டில் வந்து மெமரி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் ஒன்று கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் இதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடும் இல்லை கிராஷ் ஆகிடும் அப்போ அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம் நான் எக்ஸிட் ஆஃப் ஒன்னு கொடுத்தேனா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் எக்ஸிட் ஆயிடும் இன் கேஸ் என்னோட ஹீப் மெமரியில் எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது அலோகேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் என்ன நான் சொன்னேன் ஒரு கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்னு நான் சொன்னேன் ஓகேங்களா இது நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா லூப் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபார் ஐ ஈக்குவல் ஜீரோ i less than n i plus plus n இந்த இப்போ நான் print பண்ணும் நான் என்ன பண்ண போரேன்னா print percentage d ptr plus 1 அது dereference பண்ணிரேன் இது என்ன நான் அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அது dereference பண்றேன் அப்பு வந்து பாத்தின் 0th location first array ஃபர்ஸ்ட் first என்னவோ அந்த value பிரிண்ட் ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அடுத்த வேல்யூ செக் பண்றேன் அப்படி கன்டினியூஸா இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஸ்டார் பிடிஆர் போட்டா என்ன மீனிங் அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ டி ரெஃபரன்சிங் ஓகேங்களா வரும் பி ப்ளஸ் இப்ப பி டி ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ண சொல்கிறேன் ப்ளஸ் என்னது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அடுத்த மெமரி லொக்கேஷன் இப்போ நாலு பைட்னா தௌசண்ட்னா தௌசண்ட் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி வந்துடும் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டுவெல் அப்போ இதை நீங்கள் வந்து டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் முன்னால் ஸ்டார் போட்டு டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு டென்னுன்ற வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் டி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ இதில் எந்த வேல்யூமே இல்லை நான் என்ன சொன்னேன் மெலாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணி கார்பேஜ் உள்ள கொடுத்துருோம் ஓகேங்களா நீங்க செக் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க நான் ஸ்பேஸ் கொடுத்துர்க்கம் பக்கத்து பக்கத்தில் பிரிண்ட் ஆகும் இது எக்ஸிக்யூட் பண்றேன் எனக்கு அவுட்புட்ல பாருங்க டம்மி வேல்யூஸ் இப்போ எனக்கு அஞ்சு வேல்யூ எனக்கு வேணும் அப்படி சொல்றேன் என்டர் பிரஸ் பண்றேன் எனக்கு பாருங்க டம்மியா எனக்கு பாருங்க ஒரு கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு இதுதான் மெலக்கோட ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா சரி இப்போ இந்த டம்மி வேல்யூ நான் என்ன பண்ணலாம் சொன்னா நாம புதுசா வேல்யூ கொடுத்து ரீஅசென்ட் பண்ணலாம் நான் சொன்னேனா சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இதே ஃபார் லூப்பை நீங்க யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை நீங்க இன்புட் வாங்கலாம் ஓகேங்களா அப்ப ஸ்கேன் பண்ணும் போது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்டையர் இன்டீஜர் வேல்யூன்னு கொடுத்துக்கிட்டு ஸ்கேனில் வந்து பிடிஆர்ஐ அப்போ ஃபர்ஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட் இன்டீஜர் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து வரிசையா ஒவ்வொரு ப்ளாக்லேயும் இன்ஃபுட் வாங்கிவிடும் இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஃபைவ் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு வேல்யூ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அஞ்சு வேல்யூ வந்துடுச்சுங்களா பண்ணும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கார்பேஜ் வேல்யூ போயிட்டு உங்களுக்கு நாம கொடுத்த வேல்யூ ஆயிடுச்சு அப்போ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா value heap memoryல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைனமிக்கா நீங்க values assign பண்ணி அந்த value வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க புரோகிராம்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தিনা மெலாக் ஃபங்ஷனோட ஒரு சூப்பரான ஒரு யூசேஜ் அடுத்து நான் பார்க்க வந்து கெலாக் ஒரு ஓகேங்களா இந்த இந்த உங்களுக்கு தெரியும் கெலாக் அப்படிங்கிறது என்னன்னு ஃபார்ம் இந்த இந்த மெமரி அலகேஷன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் இருக்கும் டீஃபால்ட்டா ஓகேங்களா ஆனால் கெலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பேஜ் வேல்யூஸ் இல்லாம டீஃபால்ட்டா ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஜீரோ வந்து இன்ஸ்லைஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இதை மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கொடுத்துருந்தோம் டோட்டல் பைட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் ஆனால் இதில் வந்து பார்த்தா மல்டிபிள் ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போறோம் ஓகேங்களா இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஒரு வாய்ட் பாயிண்டர் ரிட்டன் டைப் பண்ணுது அதே மாதிரி பார்த்தா ரெண்டு இருக்கு ஒன்று வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதை வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு போகிறதா இருந்தால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸர்கிட்ட லிமிட் நான் கேட்டு வாங்க போகிறேன் ஓகேங்களா இப்போ ஃபார்லுக்காக ஐ அண்ட் தென் என் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட நான் லிமிட் வாங்கிட்டேன் இப்போ ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த கெலாப் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் ரெண்டு ஆர்குமெண்ட் நான் பாச பண்ண போறேன் இல்லை பாருங்க இது வந்து ஒயிட் பாயிண்டா இருக்கிறதுனால நான் டைப் கன்வெஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இது இன்டிஜர் பாயிண்ட்ட நான் ஸ்டோர் பண்ண போறேன் சோ அதுக்காக நான் டைப் கன்வெர்ஷன் நான் பண்ணியாச்சு அண்ட் தென் கெலாக் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாருங்க எத்தனை எத்தனை டேட்டாஸ் தட் இஸ் வந்து பாருங்க எத்தனை எலெமென்ட்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அந்த கவுண்ட் செகண்ட் அதோட இண்டிவிஜுவல் எலமெண்டோட சைஸ் என்ன இன்டிஜர் வேல்யூனா இன்டிஜர் வேலியூட சைஸ் என்ன அப்படிங்கறது பெராமீட்டரா பாஸ் பண்ணிட்டேன் சேம் மெலாக்கில பண்ற மாதிரி அதே மாதிரியே இன்கேஸ் அந்த பாயிண்டர்ல நல் இருந்ததுன்னா மெமரி ஸ்டோர் ஆகல மெமரியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடணும் இது ஏன்னா இப்போ இந்த வாய்ட் பாயிண்டர்ல வந்து இப்போ என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே வந்து இந்த மாதிரி மெமரி அலோகேஷன் பண்ணும்போது ஏதாவது ரன் டைமில் எரர் வந்ததுன்னா நல்லா ரிட்டர்ன் பண்ணும் நல்லா இருந்தால் அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸிகூஷனுக்கு இது போகாது சரிங்களா சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது யூஸர் கிட்டே வந்து இன்புட் வாங்குறதுக்கு முன்னால் இதுக்குள்ளே என்னென்ன வேல்யூ ஸ்டோர் இருக்குங்கிறத நம்ம அந்த ஃபார்லூப்பில் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிளியர் அலோகேஷன் No. மெலாக் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அலொஷன் கார்பேஜ் வேல்யூவை டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கும் இது வந்து பாருங்க ஜீரோ இன்சிலைஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு அவுட்புட்டில் இப்போ நான் ஃபைவ் கொடுத்தேன்னா ஃபைவ் டைம்ஸ் எனக்கு ஸீரோ இன்சலைஸ் ஆயிருக்கு அஞ்சு பிளாக்ல ஓகேங்களா இப்போ நம்ம வேல்யூஸ் இன்புட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேல்யூவை இன்புட் வாங்கி பிரிண்ட் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரியே இப்போ இங்கே பாருங்க இங்கே நான் ஒரு ஃபார்ம்லுப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்லூப்ல நான் அஞ்சு இன்டிஜர் வேல்யூஸ் நான் வாங்குறேன் அதை வந்து நான் வந்து ஒவ்வொரு பிளாக்ல நான் ஸ்டோர் பண்ணுறேன் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன் அவுட்புட்டில் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ ஃபைவ்னா ஃபைவ் வேல்யூஸ் values நம்ம கிட்ட வாங்கும் 10 20 30 40 50 ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு இது நீங்க செக் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம்னா இப்போ இதோட மெமரியோட அட்ரஸ் நீங்க பிரிண்ட் பண்றதா இருந்தா தனியா நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நான் அட்ரஸ்ல ஸ்டோரா இருக்கு நம்ம பார்க்கறதா இருந்தா இதோட அட்ரஸ் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பர்சன்டேஜ் டி நான் கொடுத்துக்கிட்டேன் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அட்ரஸ் எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் போட போகிறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு நியூ லைன்ல அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எனக்கு பிடிஆரோட அட்ரஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் பிடிஆரோட அட்ரஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்போ இது நான் ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு இந்த அவுட்புட்ல இப்போ நான் த்ரீ கொடுத்தேன்னா எனக்கு டென் டுவெண்ட்டி தேர்ட்டின்ற வேல்யூ வாங்கும் போது அட்ரஸ் பாருங்க ஸ்டார்டிங் அட்ரஸ் இந்த டென்னோட அட்ரஸ் பாருங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கு ஓகேங்களா எப்பவுமே இந்த பாயிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரேவை ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட் எலமெண்ட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கும் சரிங்களா இப்போ இந்த அட்ரஸ் இருக்குங்களா இது 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 கரெக்டாக வந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸோட வேல்யூவை கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு இப்போ டென் டுவென்ட்டின்னா டென்னோட அட்ரஸ் பாருங்க சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்போ ஸ்டார்டிங் அட்ரஸ் உங்களுக்கு என்னவோ அந்த அட்ரஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு சரிங்களா சரி அப்போ இதோட ஒரிஜினல் அட்ரெஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறோம் ஒவ்வொரு எலமெண்ட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வெரிப்பில் ஜஸ்ட் ஒரு இன்கிரிமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஐயா இன்கிரிமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒன் பை ஒன்னாக இன்கிரிமெண்ட் ஆகும்போது நாலு நாலு பைட்டாக உங்களுக்கு அந்த அட்ரஸ் என்னங்கிறது உங்களுக்கு காட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து ஃபைவ் எனக்கு அஞ்சு எலமெண்ட் வேணும் அப்போ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது கொடுத்தேன்னா

மெமரி அட்ரஸ் வந்து மெமரி பிளாக் கிரியேட் ஆனோடனே ஒவ்வொரு பிளாக்லேயும் கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் ஆனால் கெலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் உங்களுக்கு ஜீரோவை இன்சிலைஸ் பண்ணிடும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் வந்து நம்ம கெலாக்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து நான் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரீ அலாக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம் ரீ அலாக் அப்படின்னா ரீ ஆஃப் மெமரி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மெலாக் அல்லது கெலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பங்க்ஷன்ஸ்ல நீங்க ஒரு மெமரி அலோகேட் பண்றீங்க இப்போ என்னோட வேல்யூ வந்து டூ கொடுத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ தான் நம்ம ரெண்டு இன்டிஜர் வேல்யூன்னா ரெண்டு இன்டிஜர் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் எனக்கு ரன் டைம்ல இன்னும் ஒரு அஞ்சு வேல்யூ எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது இந்த மெமரியை ரீ அலோகேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரீ அலாக் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இதுவும் சேம் அதே மாதிரி

இதில் ரொம்ப சூப்பரான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீ பண்ணும்போது பழைய மெமரி பிளாக்ல இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் லூப்புக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அது கீழே ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் மெலாக் யூஸ் பண்ணி எனக்கு மூணு இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் நான் மெமரி அலோகேஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலேஷனும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட் நல்லா இல்லை இல்ல இல்லன்னா எனக்கு வந்து பார்த்தா அடுத்த ப்ராசஸ் பண்ணனும் அப்படின்னுமா கொடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு அந்த மூணு டேட்டாவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் குடுக்கறேன் ஓகேங்களா மூணு மெமரி அலிகேஷன்லையும் ஒவ்வொரு வேல்யூவை நான் இன்புட் குடுக்கறேன் அப்போ வந்து என்ன ஆகும் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி நான் வந்து ஒரு மூணு வேல்யூ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சுங்களா இப்போ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்களா அப்போ பிரிண்ட் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐஇ குவல் டூ ஜீரோ அப்படிங்கறத போட்டுட்டு இந்த ஒவ்வொரு வேல்யூவும் நீங்க லைவ்வ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் சோ பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டஃப்ல டி அலோகேஷன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி டி ரெஃபரன்சிங் பண்ணி இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ ப்ரீவியஸாக நம்ம மெலாக் யூஸ் பண்ண அதே கான்செப்ட் இப்போ இதை நான் பண்ணியிருக்கேன் கரெக்டுங்களா இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என்கிட்ட லிமிட் மூணு வேல்யூ கேட்குது நான் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி கொடுக்குறேன் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு சரி இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இன்னும் ரெண்டு வேல்யூ எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்க இந்த பாயிண்டர் வேரியபுலில் எனக்கு இன்னும் ரெண்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி அட்ரஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அதே பாயிண்டர் வேரியபில்ல நீங்க ரீ அலாக் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நீங்க பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ரீ அலாக் அப்படின்ற இந்த பங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எந்த பாயிண்டர் வேரியபிள்ல உங்களுக்கு பழைய வேல்யூ இருக்கும் அந்த பாயிண்டர் வேரியபிள் இதுல எனக்கு அஞ்சு எலமெண்ட் எனக்கு வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு இருக்கு இப்போ ரெண்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை ஸோ அஞ்சு எலமெண்ட்டோட சைஸையும் நான் வந்து பண்ண ஃபைவ் இன்டூ சைஸ் நான் கொடுத்துக்கிறேன் அப்ப அஞ்சு இன்டிஜர் வேல்யூ அப்படின்னா ஃபைவ் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது உள்ள போய் அலகேட் ஆயிட்டு எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அலகேட் பண்ணிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட் வாங்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் இதுல மூணு வரைக்கும் இன்புட் வாங்கிடுச்சிங்களா அப்ப ஐயோட வேல்யூ த்ரீல இருந்து ஃபைவ் வரைக்கும் அடுத்த ரெண்டு வேல்யூ நான் இன்புட் வாங்கிக்கிறேன் அப்போ எனக்கு என்னாச்சு இந்த இடத்துல எனக்கு அஞ்சு வேல்யூ டோட்டலாக எனக்கு இன்புட் ஆயிருக்கு ரீஅலகேஷன் பண்ணும்போது ப்ரீவியஸாக நீங்கள் கொடுத்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும் கூடவே ரெண்டு வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிருக்கு அப்போ நம்ம இங்கே ஃபார் லூப்பில் ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த புது மெமரி அலகேட்டட் வேல்யூவோட சேர்த்து டோட்டலாக எல்லா வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்கிட்ட என் ப்ரோக்ராம் பண்ண என்ன பண்ணுது மூணு வேல்யூ கேட்குது நம்ம என்ன பண்ணிட்டோம் மூணு இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி லொக்கேஷன் அலக்கேட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணுது மூணு வேல்யூ இன்புட் வாங்குதுங்களா நான் என்ன பண்ணுறேன் டென் டொண்ட்டி தேர்ட்டின் மூணு வேல்யூ கொடுத்துக்கிட்டேன் இது என்ட்ரு கொடுத்த உடனே அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்டரையே எடுக்கிறேன் இந்த பாயிண்டர் வேரியபுல்லே இன்னும் ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ணணும் அப்போ டோட்டலாக அஞ்சு வேல்யூங்களா அப்போ அந்த பழைய பாயிண்டர் செகண்ட் ஆர்குமெண்ட் அது என்ன சைஸ் அஞ்சு இன்டிஜர் வேல்யூ அப்போ ஃபைவ் இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா ரீ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இது கூடவே ரெண்டு மெமரி அட்ரஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிடும் அப்ப எனக்கு இந்த ஃபஸ்ட் மூணு வேல்யூ அப்படியே இருக்கட்டும் அடுத்த ரெண்டு புது வேல்யூ ஆட் பண்ணுவாங்கள அப்ப இந்த ஃபார்லூப்லாம் நம்மகிட்ட கிட்ட கேட்குது அடுத்த ரெண்டு புது வேல்யூ கேட்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன் ஃபார்ட்டி அண்ட் தென் ஃபிஃப்டி அப்படிங்கறத கொடுத்து என்டர் பிரஸ் பண்ணனா வரிசையா ஜீரோல இருந்து ஃபைவ் வரைக்கும் ரன் ஆகும் போது எனக்கு டென் டுவென்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி எல்லா வேல்யூம் பாருங்க வரிசையா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன நடக்குதுன்னா நாம இந்த மெமரி ரீ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகாம கூடவே இந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு ஆட் ஆயிடுது அப்போ அவுட்புட்ல வந்து பாருங்க டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அடிஷ்னலாக இந்த ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டின ரெண்டு வேல்யூவும் பாருங்க ஒரு புது மெமரி லொக்கேஷனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு இதுதான் ரீ ரிலாக் ஓகேங்களா ஆரி ஏஎல்எல் ஓசி அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில தான் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த ஃபைல் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இது ரிட்டர்ன் பண்ணுறதும் பார்த்தோம் வாய்ட் பாயிண்டர் தான் அதனால இது ஸ்டோர் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் பாயிண்ட் நம்ம டைப் கன்வர் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா இதுதான் வந்து ரிலாக் அப்படின்ற ஃபங்க்ஷன் அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் நல் பாயிண்டர் சீல நல் பாயிண்டர்னா முதல்ல என்ன என் நல் பாயிண்டர் இஸ் அ பாயிண்டர் தட் டஸ் நாட் பாயிண்ட் டு எனி மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து பாருங்க இந்த இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் நான் ஒரு இன்டிஜர் பாயிண்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் எதுவுமே நான் எந்த ஒரு மெமரி அட்ரெஸுமே நான் ஸ்டோர் பண்ணலை நல் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ நல்

இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ்ஃபுல் எதுக்காக யூஸ்ஃபுல் பண் எதுக்காக யூஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெலாக் கெலாக் ரிலாக் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதோட எரர் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை நல்லா இருந்ததுன்னால் என்ன அர்த்தம் அங்கே மெமரி அலொகேஷன் நடக்கலை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸியூட் ஆகக்கூடாது எக்ஸிட் ஆகும்னு நம்ம கோடிங் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக நம்ம இந்த நல் பாயிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த வேலிடேஷன் பண்ணுற இடத்துக்கு நல் பாயிண்டஸ் யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணாத பாயிண்டர் எல்லாருக்குமே நீங்க நல் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் அடுத்து நான் பார்க்க போகிற பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைல்டு பாயிண்டர்னா என்ன இங்கே பாருங்க வைல்ட் பாயிண்டர் இஸ் ஆல்சோ கால் லஸ் அன்இன்சலைஸ்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சிம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாயிண்டர் வெரிபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இதில் எந்த ஒரு வேல்யூமே நான் இன்சிலைஸ் பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்சலைஸ்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்பேஜ் மெமரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகும் இதில் இதில் பாருங்க டேரக்டாக நீங்கள் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகும் அப்ப இந்த மாதிரி வைல் பாயிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படி நீங்க பாக்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பாருங்க அசைன் தி அட்ரஸ் ஆஃப் கரெக்ட் வேரியபிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அதல 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன் அதல கரெக்ட்டா நான் வந்து பாருங்க இந்த பாயிண்டர்ல அட்ரஸ் ஆஃப் a அப்படிங்கறத நான் போட்டுர்க்கேன் அப்ப இதனால நமக்கு என்ன ஆச்சு கரெக்ட்டா அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் நீங்க போடும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது ஓகே வைல் பாயிண்டர் ப்ராப்ளம் வராது அதே போல வந்து ரெண்டாவது டைப் பாத்தீங்க அப்படினா நீங்க டைனமிக்கா நீங்க மெமரி அலோகேட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அது ஓகேங்களா அப்போ டைனமிக்கா பார்த்தீங்கன்னா மெலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணேன் இந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் இன்சுலைஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது அப்போ இதில் பாருங்க உங்களுக்கு ஒரு இதில் இதில் பாருங்க ரொம்ப சிம்பிளாக மெலாக் ஃபங்க்ஷனில் ஒரு சிங்கிள் இன்டீஜரோட வேல்யூ வந்து அலெகேட் பண்ணி அந்த மெமரியில் ஃபிஃப்டின்ற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இந்த ரெண்டு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த வைல் பாயிண்டர்ல வர ப்ராப்ளம்ம வந்து பண்ண ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெமரி ஸ்டோர் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கிளியர் ஆயிடும் ஓகேங்களா ஆனா ஹீப்ல ஸ்டோர் ஆகிற எந்த ஒரு மெமரியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகாது மேனுவலாக பண்ணணும் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றோம்னா பாயிண்டர் வேரியபிள் எல்லாமே அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹீப் மெமரி தான் ஸ்டோர் ஆகும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத பாயிண்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றது வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் சரிங்களா இப்போ இதில் பாருங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றதர்க்கு இந்த லைப்ரரி ஃபங்ஷன் குள்ள தான் அந்த ஃப்ரீ அப்படிங்கற ஃபங்ஷன் நமக்கு கிட்ட இருக்கு சரிங்களா இப்ப டேட்டா இன்புட் வாங்குறதுக்காக நான் ஒரு ஃபங்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணப் போறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டிஜர் பாயிண்டர் ஃபங்ஷனா நான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் போறேன் getting values சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் நான் ஒன்னு கிரியேட் பண்றேன் ஓகேங்களா இந்த வேல்யூஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து லூப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு பாயிண்டர் வேரியபிளை நான் வந்து பார்த்தீங்கன்னா மெலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெமரி அலிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்புறம் மூணு வேல்யூ நம்ம யூஸர்கிட்ட நம்ம இன்புட் வாங்கி அந்தந்த லொகேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டீஜர் பாயிண்டர் பாயிண்டை நம்ம என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் பிடிஆர் அப்படின்ற பாயிண்ட்

பாயிண்டர் ரிட்டன் பண்ணுறதுனால டேரெக்டாக அந்த பாயிண்டர் இங்கே நீங்க அசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் பாருங்க நீங்கள் ஃபங்க்ஷன் மூலியமாகவும் நீங்கள் பாயிண்டர்ஸ் நீங்கள் அசைன் பண்ணி அந்த வேல்யூவை கெட் பண்ணிக்க முடியுங்கிறது இதில் நான் காட்டியிருக்கேன் அண்ட் தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தா இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் இப்போ நான் ஃபார் லூப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி ஐக்கு நான் வச்சுக்கிறேன் ஃபார் லூப்பில் நான் வந்து இந்த இங்கே நான் இன்புட் வாங்கினத எல்லா டேட்டாவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ன்னு டிக்ளயர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் i to 0 i3, i லெஸ் than 3 i ப்ளஸ் ப்ளஸ் அப்படினு சொல்லிட்டு இந்த ஃபார் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்குள்ள வந்து நாம என்ன பண்ணப் போறோமோனா இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள ஒவ்வொன்னா எடுத்து அத டீரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம n குள்ள ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போடும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணலாம் n ஈக்குவல் டு n யூஸ் பண்ணி லூப் ஒவ்வொரு எடுக்கலாம் பிடிஆர் பிளஸ் ஒன் அப்ப இதுல நம்ம கெட் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு மெமரி லொகேஷன்ல இருக்கிற வேல்யூ டி ரெஃபரன்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும் இப்போ இந்த என்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும் நீங்கள் கொடுத்த இன்புட்கான வேல்யூஸ் இருக்கும் அது ஆட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ இங்கே டோட்டலில் நான் அந்த என் வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன் ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாயிண்டரை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் கிளியர் பண்ண அந்த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகேங்களா ஃப்ரீ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த பாயிண்ட்டை நீங்கள் க்ளியர் பண்ணுமோ அந்த பாயிண்டர் வேரியபிளை நீங்கள் இங்கே கொடுங்க ஓகேங்களா இப்படி கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமெட்டிக்கா இதில் இந்த பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற எல்லா மெமரி லொக்கேஷனும் கிளியர் ஆகிடும் ஒன்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது என்ன பண்ணுங்கள் நல் பாயிண்டாக மாற்றிடுங்க இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேங்களா அப்போ பிடிஆராக நல் பாயிண்ட் உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்க இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா என்னோட ஒர்க் முடிஞ்ச உடனே நான் என்னோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அதை நல் பாயிண்ட்ராக மாத்தனதுனால இது வந்து ரொம்ப சூப்பர் எஃபிஷியன்டான இது ஒரு ப்ரோக்ராம் இது ஓகேங்களா இதுல என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனில் மூணு இன்புட் வாங்கி அந்த அந்த அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் அந்த பாயிண்டர் வேரியபுல மெயின் ப்ரோக்ராம்ல அசைன் பண்ணிருக்கேன் ஃபார்லுக் யூஸ் பண்ணி டீ ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் மூலிமா ஒரு ஒரு நம்பரை ஆட் பண்ணி ஆட் பண்ணி இங்க இங்க இங்கே என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இன்புட் கொடுக்கும் போது டென் கொடுத்துக்கிறேன் செகண்ட் லொகேஷன்ல வந்து பாadina 20 குடுத்துக்கறேன் थर्ड லொகேஷன்ல 30 குடுக்குறேன் வெச்சுக்குங்களேன் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபார் வரும்போது இந்த இடத்துல n n 10 iயோட வேல்யூ 0 ஆகும் ஃபர்ஸ்ட் 10 ஆட் ஆகும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா அப்போ அவுட் புட்டில் வந்து பார்த்தா டோட்டலாக உங்களுக்கு சிக்ஸ்டீன்ற வேல்யூ எனக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் அப்போ நம்ம சம் ஆஃப் என் நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் நம்ம பண்ணியாச்சு அந்த என் வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் வேலுக்கு யூஸ் இல்லை ஸோ அதை நான் கிளியர் பண்ணி நல் பாயிண்ட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நம்ம வேல்யூ கேட்குது டென் ட்வெண்ட்டி தேர்ட்டின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் சிக்ஸ்டின் கரெக்டா வந்துருச்சு இந்த மெமரியையும் நான் வந்து பண்ண ஹீப்ல இருந்து நான் ஃபுல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டேன் சோ ஃப்ரீ ஃபங்க்ஷன் இருக்க பாயிண்டர் அட்ரஸ் மெமரி அலிகேஷன் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும் அடுத்து நான் பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா டேக்லிங் பாயிண்டர் அப்படின்ற ஒரு பாயிண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டாக்லிங்னா மீனிங் என்னன்னு நம்ம பார்ப்போம் கூகுளில் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாக்லிங் அப்படின்னா தொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த இதோட மீனிங்கை வந்து பார்த்திங்கன்னா தொங்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ இந்த ப்ரோக்ராமில் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் ஃபங்க்ஷனாக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூன்ற ஒரு நேமில் வந்து ஒரு டம்மி வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் டென்னுன்ற வேல்யூ போட்டு அந்த வேல்யூவோட அட்ரஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஏ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப் ஃபங்க்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டைப் ஃபங்க்ஷனு இதில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அண்ட் தென் ரிட்டர்ன் பண்ணும்போது இதோட அட்ரஸை நம்பர் ரிட்டன் பண்ணுறோம் அப்போ நான் என் மெயின் ப்ரோக்ராம்ல நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் நான் வந்து நல் பாயிண்டர் வேரியபுள் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று டிக்ளேர் பண்ணிடுறேன் அந்த பாயிண்டர் வேரியபிளில் இந்த வேல்யூ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா நல்லா கவனிங்க இந்த வேல்யூன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் ஏ வேல்யூ அசைன் பண்ணி இந்த அட்ரஸ் ஆஃப் ஏவை இதுக்குள்ள கொண்டு வந்துடும் அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னாவும் ஏவோட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வேல்யூ இங்க அசைன் பண்ண வரும் ஆனா ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் வேரியபிள்ஸ் என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டா உங்களோட ஸ்டாக் மெமரியில உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும் அப்படி ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஏ அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபுளோட வேல்யூவும் அண்ட் தென் அதோட மெமரி லொக்கேஷன் எல்லாமே எரேஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த பாயிண்டர் அட்ரஸ் ஆஃப் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மாதிரி ஒரு அட்ரெஸே இல்லை அட்ரஸ் இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேல்யூவை எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா நல்லா கவனிங்க ரொம்ப சிம்பிள் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு நார்மல் வேரிபுள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நார்மல் வேரிபிள் நீங்க டிக்ளேர் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நார்மல் வேரியபுள் இந்த ஃபங்க்ஷன் மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா அதுக்கு தனியாக ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும்

என்ன ஆகும் இந்த வேல்யூஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுது அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு டம்மி அட்ரஸ் வந்து இந்த பிடிஆர்ல ஸ்டோர் ஆகும் அப்ப இதை நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் டாக்லிங் பாயிண்டர்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு அட்ரஸ் ஓகேங்களா அப்ப இந்த மெமரி அந்த ஸ்டாக்ல இருந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்க முடியும் எதுவுமே எடுக்க முடியாது அப்ப இந்த இரர் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்மெண்டேஷன் ஃபால்ட் எரர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா எரர் எரர் எதுவுமே வராமல் அந்த ப்ராசஸில் பாருங்க நெகட்டிவ்ல வேல்யூ வரும் ஓகேங்களா ஏன் ஏன்னா ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கிளியர் ஆனதுனால இந்த பாயிண்டரில் எந்த ஒரு அட்ரஸும் இல்லாதனால ஒரு டிஃபால்ட்டான ஒரு டம்மி அட்ரஸ் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பாயிண்டர்ஸ் பேர் தான் டேக்லிங் பாயிண்டர்ஸ் ஓகேங்களா அதை பிரிண்ட் பண்ணும்போது உங்க ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் உங்களுக்கு வரும் அவுட்புட்ல வந்து எரர் வரும் சரிங்களா இதில் எரர்னு பார்க்கும்போது எக்ஸிட் வேல்யூ வந்து பாருங்க மைனஸ்ல உங்களுக்கு வந்திருக்கு ஸோ அப்போ இது வந்து எக்ஸப்ஷன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு குறிக்கிது சி ப்ரோக்ராமிங்கில் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேங்களா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிஓஎன் எஸ்டின்னு போட்டு இந்த கீவேர்டோட கான்ஸ்ட் இன்ட்டுன்னு போட்டு ஏ ஈக்குவல் டு டென்னுன்ற வேல்யூ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஏ வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் பெர்சன்டேஜ் டி போட்டு கம்மா ஏ கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன் எனக்கு அவுட் பாருங்க பாருங்கள் ப்ரிண்ட் ஆயிடுச்சு இன்கேஸ் ஏவோட வேல்யூவை நான் இன்கிரிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணலான்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னன்னு பாருங்க அவுட்புட்டில் வந்து எனக்கு ஒரு எரர் வரும் சரிங்களா இந்த எரரை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லாக்ல வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ரீட் ஒன்லி வேரியபிள் தட் இஸ் கான்ஸ்டண்ட கீவேர்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படினா அந்த வேல்யூவை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது இதுதான் கான்ஸ்ட் சரி இந்த கான்ஸ்ட் வந்து நம்ம அரி தட் இஸ் பாயிண்டர் வேரியபிள்ல யூஸ் பண்ணா என்னென்ன अफेக்ட் ஆகும் அது எப்படி எல்லாம் வர்க் ஆகும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் நார்மல் பாயிண்டர் வேரியபுளில் இந்த கான்ஸ்ட் கீவேர்டை நம்ம நாலு காம்பினேஷனில் நம்ம வந்து எழுதலாம் ஓகேங்களா இந்த நாலு காம்பினேஷனில் பாருங்கள் நான் இங்கே ஒரு கேரக்டர் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு கேரக்டர் பாயிண்டர் நல் பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் கேரக்டர் அரேவை நான் வந்து இன்சுலைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இன்சுலைஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு விதமான ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம் ஒன்று நம்ம அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லைனா அதுக்கடுத்து இருக்கிற மெமரி லொக்கேஷனை நம்ம மாற்றலாம் எப்படின்னா இது தௌசண்ட் லொக்கேஷனில் இருக்குங்களா அப்போ தௌசண்ட் இது வந்து கே கேரக்டருக்கு ஒன் பைட் ஆஃப் மெமரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தௌசண்ட் லொக்கேஷன் அடுத்த லொக்கேஷன் மாத்திரதா அந்த பி ப்ளஸ் பிளஸ் என்னாகும் தௌசண்ட் ஒன் லொக்கேஷன் தட் இஸ் பி ஏ பாயிண்ட் பண்ணலாம் அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் நார்மல் பாயிண்டர் வேரியபுள அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேரியபுளை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்ட் போட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபுள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சார் இருந்து லெஃப்ட்டில் வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் இருக்குது அப்போ டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டர் வேரியபிள் இருக்கு பி அதுக்கப்புறம் டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் இருக்குது அப்போ இந்த டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அக்செப்டாக இருக்குது அப்போ நம்மளால் இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் நார்மலாக அந்த பாயிண்டர் வேரியபிள் பிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்போ டேரக்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுலயும் பாருங்க முன்னால இருக்கிற டி ரெபரன்சிங்க மட்டும் தான் டிஸ்ட் அந்த ஸ்டாருக்கு தான் கான்ஸ்ட் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா பாயிண்ட் எரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இதே வந்து பாருங்க நான் பீக்கு முன்னால கான்சென்ட் போட்டினால என்னாச்சு என்னால் பண்ண முடியும் தட் இஸ் நான் வேல்யூவை பண்ண முடியும் ஆனா இந்த பாயிண்டர் அட்ரஸ் சரி ரெண்டு இடத்துலயும் நான் போட்டேன் என்ன ஆகும் என்னால வந்து ரெஃபரன்சிங் நான் வந்து வேல்யூவை பண்ண முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாயிண்டரோட வேல்யூவை இன்கிரிமென்ட்டும் நம்ம பண்ண முடியாது சரிங்களா இது நீங்க லைவா நம்ம ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கேரக்டர் அரே ஒன்று நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன் டிக்ளேர் பண்ணி அதில் டம்மி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி நீங்கள் இன்டிஜர் வேல்யூ கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் எல்லா டாப்பிக்லையும் நான் வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணாலும் இந்த டாப்பிக்கில் நான் வந்து கேரக்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் கான்ஸ்ட் அப்படின்ற வேரியபுளில் இந்த பாயிண்டர் வேரியபுலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணுறேன் கான்ஸ்டன்ட் கான்ஸ்ட் சிஹெச்ஏஆர் பாயிண்ட் ஆஃப் பி இதில் ஏவோட அட்ரஸ் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அதே வேரியபுளாக இருக்கிறதுனால முன்னால் சிம்பிள் போட தேவையில்லை அப்போ இதோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு இதை நல்லா கவனிங்க எனக்கு இது முன்னால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கான்ஸ்ட் போட்டிருக்கனால பாயிண்ட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நம்ம பாயிண்ட் பண்ணலாம் ஆனால் டி ரெஃபரன்ஸிங் ஆப்ரேட்டரில் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதை எக்ஸிகூட் பண்ணுறேன் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஏன்னா எப்பவுமே பாயிண்டர் வேரியபிள் அரேவோட ஃபஸ்ட்டு அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் இந்த இந்த இடத்துல ஏ இருக்குது பார்த்தீங்களா இதில் எக்ஸுன்னு நம்ம வந்து அசைன் பண்ணி பார்க்கலாம் அசைன் ஆகுது அப்படின்ட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு எரர் வந்துடும் ஏன் எரர் வருது அப்படின்னா இது வந்து பாருங்கள் டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டருக்கு முன்னால் தான் கான்ஸ்ட் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா உங்களால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு சினாரியும் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு சரி அப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலாமில்ல அந்த பாயிண்டரை அப்போ நான் பாயிண்டரை பிளஸ் ப்ளஸ் கொடுத்து இன்கிரிமெண்ட் பண்ணா அப்போ என்ன ஆகும் அடுத்த மெமரி லொக்கேஷன் தட் இஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி நமக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்டர் லொக்கேஷன் செகண்ட் பாயிண்டர் லொக்கேஷனை நான் டி ரெஃபரன்சிங் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்ல பாருங்க பி வந்துடும் ஸோ அப்போ இந்த கேஸில் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு சரி அப்போ கேஸ் டூ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இது கேஸ் ஒன்னாக இருக்கு ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த கேஸ் டூ நம்ம ஒர்க் பண்ணலாம் நான் இந்த கோடை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே கட் பண்ணிடுறேன் நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே கமெண்ட் லைனில் நான் வந்து கேஸ் ஒன்னுன்னு போட்டுக்கிறேன் கேஸ் ஒன் அடுத்த கேஸ் டூ கேஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் நான் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் இந்த கான்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் கேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னால போட்டுட்டு கான்ஸ்ட்டை இந்த பக்கம் போடலாம் சரிங்களா சேம் அதே ப்ராசஸ் தான் ப்ரீவியஸ் கேஸ் ஒன்லில் என்ன நடந்ததோ அதே விஷயந்தான் எங்கேயும் நடக்க போகுது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பியோட ஸ்டார்டிங் வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம் அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் ஏ பிரிண்ட் ஆகணும் ஸோ பாருங்க ஏ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு சரி அப்போ நான் டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன் கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா இது டி ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டருக்கு தான் வந்து கான்ஸ்டன்ட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது எரர் வந்துடும் ஸோ இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் என்ன பண்ணுறேன் இப்போ நான் வந்து என்னோடய பாயிண்ட் பாயிண்டர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டீ ரெஃபரன்சிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் பி அடுத்த இண்டெக்ஸ் வரணும் ஸோ அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க அவுட் புட்டில் கரெக்டாக உங்களுக்கு வந்துரும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தா கான்ஸ்ட் கான்ஸ்ட் கேர் ஸ்டார் பி செகண்ட் காம்பினேஷன் கேர் கான்ஸ்ட் ஸ்டார் பி ஸோ ரெண்டு காம்பினேஷன் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்ற ரெண்டு காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கான்ஸ்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் கான்ஸ்டினால் என்னென்ன அஃபெக்ஷன் நடக்கு நடக்குது எங்கள் அஃபெக்ட் ஆகுது என் கோடிங்ல அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ கான்ஸ்ட்ற வேரியபுள் யூஸ் பண்ணும்போது ரீட் வன்லியாக மாறிடுது அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் பண்ணும்போது ஒன்றும் பாயிண்டர் வேரியபிள் ஒர்க் ஆகும் இல்லை டி ரிஃபரன்ஸ் வேரியபிள் ஒர்க் ஆகும் ஸோ அது என்னங்கிறது நம்ம இதில் பார்த்தோம் இந்த ரெண்டு கேஸ் நான் வந்து போட்டிருக்கேன் கேஸ் த்ரீ அண்ட் ஃபோர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்